வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனானிவெஸ்ட்ல இன்னொரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஏற்கனவே சேஃப் எக்ஸாம் ப்ரௌசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போது இன்னொரு அப்டேட் வேர்ஷன், அதாவது நியூ வேர்ஷன் இருக்குது. அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்றத சொல்ல வராங்க. அதை முழுசாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அரியர் மாணவர்களுக்கான அந்த டைம் டேபிள் ஷெட்யூலையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதையும் பார்ப்போம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அண்ணா யூனிவர்ஸில் புதுசாக சொல்லியிருக்க அந்த அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் தட் ஆப் அதை பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது அண்ணா யூனிவர்ஸில் சொல்லியிருக்க அந்த அரியர் மாணவர்களுக்கான டைம் டேபிள் பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியர் மாணவர்களுக்கான, அதாவது ஸ்பெஷல் அரியல் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான டைம் டேபிளை அனௌன்ஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் இயரில் படிச்சுட்டு இருக்க அந்த அரியர் மாணவர்களுக்கு அவங்களுக்கும் அந்த எக்ஸாம் ஷெட்யூலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஸ்பெஷல் கேஸ் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக ரெகுலேஷன் 2013 அந்த ரெகுலேஷனில் இருக்கவங்களும் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க டைம் டேபிளும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் எல்லாருமே படிக்கலாம், படித்து நீங்கள் எக்ஸாம் நல்லா எழுதலாம் அப்படின்றதையும் தான் அண்ணா நியூஸில் சொல்ல வராங்க. அதுக்கு முன்னாடி அரியர் மாணவர்களும் அந்த சேஃப் எக்ஸாம் ப்ரௌசரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அந்த சேஃப் எக்ஸாம் ப்ரௌசர் வந்து ஸ்டூடெண்ட் லாகின் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா எங்களோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நாங்கள் அண்ணா நியூஸோட வெப்சைட் சொல்லியிருக்கோம், அதில் நீங்கள் போனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது அவங்க சொல்லியிருக்க அந்த ஆப் அதை வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்பும் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை நீங்கள் அதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் அப்டேட் ஆகிடும். ஐ மீன் அந்த ஆப் புதுசாக சொல்லியிருக்க அந்த ஆப் ஏன் அதை அப்டேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ரிமார்க்ஸ், அதாவது எரர்ஸ் எதுவுமே வராது. மேக்ஸிமம் நீங்கள் 95% நீங்கள் எக்ஸாம் கரெக்டாக எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களை வந்து இந்த தடவை யாருனாலும் மானிட்டர் பண்ணலாம். போன வருஷம் உங்கள் பிரின்சிபலும் உங்கள் தெரிஞ்ச ஸ்டாஃப் அந்த மாதிரி யாராவது தான் இருப்பாங்க, அதாவது உங்கள் காலேஜ் ஸ்டாஃப் தான் மானிட்டர் பண்ணியிருப்பாங்க ஃபைனல் செமுக்கு. ஆனால் இந்த செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் யார் வேணாலும் உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. க்ரெடிபிலிட்டி ஸ்கோர், முன்னாடியே எங்கள் வீடியோவில் பல வீடியோவில் சொல்லியிருக்கோம், க்ரெடிபிலிட்டி ஸ்கோர்னு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, மால் ப்ராக்டிஸ்ன்றது உங்களுடைய ஐபால் நீங்கள் மூவ் பண்ணுறதும், உங்கள் பக்கத்தில் யாராவது பேசுகிறதும், இல்லை சப்போஸ் வெஹிக்கிள் ஏதாவது போனாலும் ஹார்ன் சவுண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக அது எல்லாமே க்ரெடிபிலிட்டி ஸ்கோரை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த கேர் எடுத்துக்கணும் அப்படின்றத தான் நாங்கள் சொல்ல வரோம். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருங்க இல்லையா, அது வந்து டைம் டேபிள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்பெஷல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கும் எக்ஸாம் இருக்குது, ஆன்லைனில் எக்ஸாம் இருக்குது. அதாவது ஆன்லைனில் நீங்கள் எழுதுறதுனால உங்களுக்கு எந்த விதமான க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர் எழுதணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த அளவுக்கு இத்தனை பேஜ் எழுதணும், அந்த ரைட் அப்லாம் உங்களுக்கு கிடையாது. ஸ்ட்ரெயிட்டவே நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் அமாங் தி மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன். ஏன்னா அதில் 4 ஆன்சர் இருக்கும், அதில் எது பெஸ்ட் ஆன்சர் அண்ட் கரெக்ட் ஆன்சர்ன்றது நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுறது கன்ஃபார்ம். ஸோ அப்போ நீங்கள் எல்லாருமே டிகிரி சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க அப்படின்றது அண்ணா யூனிவர்சிட்டி மறைமுகமாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை பற்றின நிறைவு பகுதி நம்ம வந்துட்டோங்க. இந்த வீடியோவில் பார்த்த அந்த அரியர் மாணவர்களுக்கு உண்டான அந்த, அதாவது ஸ்பெஷல் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸாம் டைம் டேபிளில் விட்டுருக்காங்க. அதில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெகுலேஷன் 2013. ஸோ நீங்கள் லாகின் பண்ணலாம், லாகின் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத தாங்க சொல்ல வரோம். அதுக்கப்புறம் அந்த ஆப் இருக்கு இல்லையா, எஸ்இபி சேஃப் எக்ஸாம் ப்ரௌசர், அதை நீங்கள் அப்டேட் பண்ண வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அந்த அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி லிங்க் வந்து எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், முன்னாடி சொன்ன மாதிரி ஷேர் பண்ணிடுறோம். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்க. அப்டேட் பண்ணிக்கிறதால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எந்த விதமான எரர்ஸும் வராது. நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதும்போது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் எந்தளவுக்கு எரர்ஸ் வருதோ உங்களுக்கு அதை மால் ப்ராக்டிஸ்னு உங்களை வந்து செக்ரிகேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. அப்படியே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாலும் WHRX தான் இருக்கும். இந்த WHRX சம்மந்தமான வீடியோஸ் எங்களுடைய பழைய வீடியோஸ் நிறையா போட்டுருவோம் எங்கள் சேனலில். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் கிளியர் ஆகும், WHRX-னா என்னென்னு. இதை போன வீடியோவில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பற்றின தங்களது மேலான கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.